கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா அன்பு என்னும் ஆயுதம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. போ, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் அல்லது நம்மை மேற்கொள்ளாமற் போக வேண்டுமென்றால் நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை காட்டிலும் நம்மிடம் பெரிதும் பலம் வாய்ந்ததுமான ஓர் ஆயுதம் இருக்க வேண்டும். அந்த ஆயுதம் தான் என்ன? தேவன் அன்பே அந்த ஆயுதமாகும். மன்னிக்கிற அன்போடும் கூட நாம் நம்முடைய சத்துருக்களை நேசிக்க கற்றுக்கொள்ளும் போது நம்மிடம் உள்ள அந்த பரலோக அன்பானது நமக்கு விரோதமாக வரும் அந்தகார வல்லமைகள் அனைத்தையும் மேற்கொள்ள கூடியதாயிருக்கும். அக்னியாஸ்திரங்கள் என்னும் ஆயுதம் உட்பட பல ஆயுதங்கள் நம் எதிராளியாகிய பிசாசானவிடம் இருக்கக்கூடும். உனத பாட்டிலுள்ள சவால் விடுக்கும் வார்த்தைகளை பாருங்கள். புல்லான தண்ணீர்கள் நேசத்தை அழிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. திரளான தண்ணீர்கள் என்பது நாம் சந்திக்கும் புறக்கணிப்புகள், தாழ்த்தப்படுதல், பகிர்க்கப்படுதல், அநியாயமாக குற்றஞ்சாட்டப்படுதல், துன்பப்படுத்தப்படுதல் முதலியவற்றை குறிக்கிறது. நாம் அழியாததும் மாறாததுமான கல்வாரி அன்பினால் நிரப்பப்படும் போது அந்த ஆயுதங்கள் அல்லது சோதனைகள் அக்னிக்கு முன்பாக இருக்கும் வைக்கோலுக்கு ஒப்பானவையாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நேச மரணத்தை போல் வலிது. ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தில் தேவ அன்பு மரணத்தை காட்டிலும் வலிது. மரணமே நம்முடைய கடைசி சத்துரு ஆகும். நாம் தேவ அன்பினால் கடைசி சத்துருவாக மரணத்தை மேற்கொள்வது சாத்தியம் என்றால் நிச்சயமாகவே மற்ற எல்லா சத்துருக்களையும் ஆயுதங்களையும் தேவ அன்பினால் வெகு எளிதாக மேற்கொள்ளலாம். இன்று ஒருவேளை நீங்கள் சத்துருவின் ஆயுதங்கள் பலவற்றினால் தாக்கப்பட்டிருக்க கூடும். தூய்மையான கல்வாரி அன்பினால் நிரப்பப்படுவதே இந்த சோதனைகளை அல்லது கலகங்களை மேற்கொண்டு நாம் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக மாறுவதற்கான ஒரே வழியாகும். உங்கள் அவமதிக்கிறவர்கள், தாழ்த்துகிறவர்கள், உபத்திரப்படுத்துகிறவர்கள், புறக்கணிக்கிறவர்கள், அசட்டை பண்ணுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள் அல்லது உங்கள் பணம் பொருட்கள் ஆகியவற்றை உங்களிடமிருந்து பறித்து கொள்ளுகிறவர்கள் ஆகியோரை உங்களால் நேசிக்க முடிகிறதா? அவ்விதம் நேசிப்பீர்கள் எனில் நீங்கள் முற்றும் ஜெயங்கொண்டவர்களாயிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.